டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செமஸ்டர் 10th மேக்ஸில் மென்சுரேஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.1 ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். 4% லிவ் இன் ஏ கானிக்கல் டென்ட் ஹூஸ் லேண்ட் ஹைட் இஸ் 19 சென்டிமீட்டர். இஃப் ஈச் பர்சன் ரிக்வயர் 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஃப்ளோர் ஏரியா, தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 4% இருக்காங்க இதுக்குள்ள ஒரு டென்ட்டுக்குள்ளே, அந்த டென்ட்டுடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர். இப்போது ஒருத்தருக்கு 22 சென்டிமீட்டர் தேவைனாக்கா நாலு பேருக்கு எவ்வளோ தேவை, 82 தேவை. அப்போது நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போட்டோம்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து டோட்டல் ஏரியா. அதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். நம்மளுக்கு டோட்டல் ஏரியா ரிக்கார்டு வந்து 4×22. ஸோ எச் நம்ம கண்டுபிடிக்க போகிற இது, இது டென்ட்டு, இது வந்து ஆர் நமக்கு தெரியாது. ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஃபைன். கிவன் தட் த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த டென்ட் இஸ் 19 சென்டிமீட்டர், 1% ரிக்வயர்ஸ் 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 4% ரிக்வயர் 22×4, தட் இஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பேஸ் ஏரியா ஆஃப் த டென்ட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக பேஸ் ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் இம்ப்ளைஸ் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. ஏன்னா அவங்க உட்கார போகிறது எந்த இடத்துல உட்கார போகிறாங்க, கீழே தான் உட்கார போகிறாங்க. இந்த ஏரியா தான் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு என்ன என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒருத்தருக்கு 22 சென்டிமீட்டர்னா நாலு பேருக்கு 88 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஏரியா ஷுட் பி ஈக்குவல் டு 88. எதை பேஸ் பண்ணி நம்ம ஆறு கண்டுபிடிக்க போகிறோம். ஆறு கண்டுபிடிச்சாச்சுன்னா எச் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்க முடியும். ஸோ பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து 22/7 × r² இஸ் ஈக்குவல் டு 88. ஸோ 22 × 88 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88×7/22. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது 22/7 வில் பிகம் 7/20. ரெசிப்ரோகேட்டாலும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் டிவிஷனுக்கு பதிலாக. இப்போ 122 = 22, 422 = 88. ஸோ 4×7 = 28. அப்போ ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் வந்து 28 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எச்னுடைய வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் L²-R² தெரியும். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எச்னுடையது வந்து this square minus this square. இப்போ எல் ஸ்கொயர், எல் வந்து என்ன 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 19² - r² 28 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே இருக்கட்டும் அது. ஸோ 19² will be 361 - 28, தட் இஸ் ரூட் ஆஃப் 333, தட் இஸ் 333. இப்போ இதை ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் நம்ம ரெண்டு ரெண்டாக விட்டுருந்தோம். ஸோ லாஸ்ட் ரெண்டை விட்டுருவோம். அப்புறம் இங்கே வேறு ஒரே டிஜிட் தான் இருக்குது. அப்போ த்ரீயை எந்த ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1×1 தான் வரும், 2×2 = 4 வந்துடும். அது த்ரீயை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 2 எடுத்துக்கூடாது. ஸோ 1 தான் முதல்ல எடுத்துக்கணும். ரெண்டு பக்கம் மேலேயும் கீழே 1 போடுங்க. ஸோ 1×1 பேலன்ஸ் 2, அந்த மேலே இருக்கிற 33 கீழே பிரிங் டவுன் பண்ணிட்டோம்னாக்கா 233. இப்போது இந்த மேலே இருக்கிற 1 வந்து ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1×2 = 2. இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய நம்பரை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அது இங்கே போடுற நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணி அதை இங்கே போடணும். ஸோ வி கேன் டேக் 8. அப்போ இங்கேயும் 8 போடணும். இப்போது 8×28 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அதை வந்து இங்கே போடணும். ஸோ 224 வருது. இப்போ 9 போட்டோம்னாக்கா இந்த 233 விட அதிகமாக போயிடும். ஏன்னா 29 இதோட ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் மோர் தென் 33 வந்துடும் இல்லையா. அதனால 9 போடக்கூடாது, 8 தான் போட முடியும். ஸோ 8×21 = 224. இப்போ 233 224 மைனஸ் பண்ணிங்கன்னா வி கெட் 9. இப்போ 9 டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே புள்ளி வச்சுட்டு வி கேன் ஆட் 2 ஜீரோஸ். இப்போ இந்த 18 வந்து ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 36. இந்த 18 ரெண்டாவது பண்ணால் 36. இப்போ 300 வருது இல்லையா. அப்போ 3 போட்டால் 300னா 900 மேலே போட, அப்போ 2 தான் போட முடியும். ஸோ 2, அதே 2 இங்கே போடுங்க 36. இப்போ 362×2 = 724. மைனஸ் பண்ணால் வி கெட் 176. இப்போ இந்த 182 ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்க, 182 ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் 364. இங்கே நம்ம 0 ஆட் பண்ணிட்டே போகலாம் ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ இதில் 17,000 இருக்கு, இங்கே 364 இருக்கு. இதோட ஆட் பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்பர் போட்டாலும் 3,000 வந்துடும் இல்லையா. இங்கே 4 போட்டிங்கன்னா 3×12 = 24. ஸோ 4 தான் போட முடியும். 5 போட்டிங்கன்னா 5×3 = 15, 5×3 = 30, 1800 போயிடும், 18,000 போயிடும். ஸோ வி கேன் புட் 4. அப்போ இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ணால் வி கேட் 14
576 மைனஸ் பண்ணா we get 3024. இது மாதிரி பண்ண பண்ண அது போய்கிட்டே இருக்கும். நம்ம கேன் ஸ்டாப் வித் 2 டிஜிட்ஸ், 2 டெசிமல்ஸ்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப 18.24. அப்ப s னுடைய வேல்யூ வந்து 18.24. therefore the height of the tent is 18.24 centimeter. Thank you for watching us. Kindly subscribe, share and comment. Our website is www.matchforyou.com. Thank you.